ஏஎஸ்எம் இன்ஃபோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, வெண்புள்ளி உள்ளவர்களுக்கு எந்த மாதிரியான உணவு முறைகள் ஃபாலோ பண்ணலாம், எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, வெண்புள்ளி அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு பெரிய நோயாக வந்து, மன அழுத்தத்துக்குரிய நோயாக வந்து நம்ம கொண்டு போகக்கூடாது. ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஸ்கின்னில் வந்து பார்த்திங்கன்னா மெலானின் அப்படிங்கிற ஒரு பிக்மெண்ட் இருக்குது, நிறமி இருக்குது. இந்த நிறமியோட குறைபாடு தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா வெண்புள்ளி நோய் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ யூஸ்வலாக வந்து கவர்மெண்ட்டே முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தவறுதல் நிலையாக வந்து இதை வெண்கூட்டம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப தவறான விஷயம். அந்த மாதிரி வந்து டயக்னோசிஸ்க்கோ எதுக்கும் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் வெண்புள்ளி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஒரு நோய் நிலை இருக்குது, குறைபாடு உள்ள நோய் நிலைன்னு சொல்லலாம். சிலருக்கு வந்து என்ன, இது என்ன காரணங்களால் வரலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மேஜராக சில ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்ஸ் இருக்குது. அதாவது நம்ம உடல் நோய் எதிர்ப்பு சக்தியே என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட ஸ்கின்ல மெலனோசைட்ஸ் அப்படிங்கிற நிறமிக்குரிய செல்களை வந்து அழிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வெண்புள்ளி வந்து ஏற்படலாம். அது மாதிரி சர்க்கரை நோய், தைராய்டு நோய் போன்ற விஷயங்களாலேயும் வெண்புள்ளிகள் வந்து வரலாம். சிலருக்கு சத்து குறைபாடு இருக்கும், சத்து குறைபாடு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க அனிமிக்காக இருப்பாங்க, தாம்பரச்சத்து கம்மியாக இருக்கும். அவர்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெண்புள்ளி நோய் வந்து ஏற்படும். ஸோ இந்த வெண்புள்ளி நோய் வந்து முதல் விஷயத்தை வந்து நம்ம இதில் கிளியர் பண்ணிடலாம். அதாவது என்னென்னா, மீனும் தயிரும் சேர்த்து சாப்பிட்டா வெண்புள்ளி நோய் வருமா அப்படிங்கிறாங்க, ஒரு போதும் கிடையவே கிடையாது. ஆனால் மீனும் தயிரும் சேர்த்து சாப்பிட்டா அஜீரணத்தை உண்டு பண்ணுமே தவிர அதனால் வெண்புள்ளி நோய்கள் வராது. ஆனால் இந்த மீனானது என்ன செய்யும் அப்படின்னா, யூஸ்வலாக ஃபிஷ் ஃபுட்ஸ் வந்து இந்த வெண்புள்ளி நோயை வந்து கொஞ்சம் அக்ரவேட் பண்ணும். ஸோ அந்த பிரச்சனைகள் வேணுமா அது இருக்குமே தவிர, இது ரெண்டும் சேர்ந்து சாப்பிட்றதுனால வெண்புள்ளி நோய் வருமா வரும் அப்படிங்கிறதுக்குரிய ஆராய்ச்சி தரவுகளும் இல்லை, அதற்கான ஊர்ஜிகமான ஒரு தகவல்கள் வந்து எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் அது ஒரு விஷயம், தவறாக பரப்பக்கூடிய செய்தி தான், அதை மறந்துடுங்க. இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெண்டு விஷயத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். ஒன்று வந்து என்ன அப்படின்னா, எது எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது, எது வெண்புள்ளிகள் அந்த கருநிற புள்ளிகள் மெலனின் பிக்மெண்டேஷன் அதிகமாக எது ஏற்படுத்துதோ அந்த மாதிரியான உணவு முறைகளை வந்து எடுத்துக்கணும். எது எடுத்துக்கக்கூடாது அப்படின்னா, மெலனின் பிக்மெண்டேஷன் அதிகமாக ஏற்படுவதை தவிர்க்கக்கூடிய உணவு முறைகளை வந்து தவிர்க்கணும் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன எடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக இந்த வெண்புள்ளிக்கு வந்து வெஜிடேரியன் உணவு வந்து நல்ல பயன் தரும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கேரட் பீட்ரூட், கேரட்டில் கரோட்டினாய்ட்ஸ் இருக்குது. ஸோ இதில் எல்லாமே இந்த பிக்மெண்டேஷன் நல்ல நிறமிகளான உணவுகள் இருக்குது பார்த்திங்களா, இயற்கை நிறமிகளான உணவுகள் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா அதுவும் இந்த ஸ்கின்க்கு பிக்மெண்டேஷன் நல்லா கொடுக்கும். அதிலும் குறிப்பாக இந்த வெண்புள்ளி உள்ளவர்கள் தினமும் கேரட் ஜூஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 150 200 ml எடுத்தாங்கன்னா, நீங்கள் என்ன மருத்துவ முறை ஃபாலோ பண்ணாலும் இதை தாராளமாக எடுக்கலாம். உங்களுக்கு அந்த ஸ்கின்ல வந்து நல்லா பிக்மெண்டேஷன் போகாமல் அதை தக்க வைக்கக்கூடிய தன்மை வந்து அதில் இருக்கும். அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, காப்பர் பாத்திரத்தில் வந்து, செம்பு பாத்திரத்தில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீர் குடிக்கணும். ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா சிலருக்கு சத்து குறைபாடு இருக்கும். அதே மாதிரி இந்த செம்பு வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்கின்னுக்கு வந்து நிரம்பி கொடுக்கக்கூடிய தன்மை வந்து இருக்கும். ஸோ அப்போ வந்து தினமும் இதில் தண்ணீர் குடிச்சிட்டு வரலாம். ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம், செம்பு பாத்திரத்தில் குடிக்கிறேன்னா அதுலேயே அப்படியே வச்சுட்டு நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணக்கூடிய லிக்விட்ஸை போட்டோ சோப் போட்டோ வாஷ் பண்ணக்கூடாது, ஏன்னா அதில் கண்டிப்பாக களிம்பு ஏறும். ஸோ அதனால் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, புளி போட்டு வாஷ் பண்ணாதான் அந்த களிம்புகள் போகும், இல்லைன்னா அதுவே நமக்கு டாக்ஸின் பாய்சன் ஆகி கல்லீரல் மற்றும் சிறுநீரக பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தை வந்து நீங்கள் வந்து அந்த மாதிரி தாம்பர பாத்திரங்களில் வந்து தண்ணீரை வந்து எடுத்துக்கலாம். நிறைய காய்கறிகள் எடுத்துக்கணும், துவர்ப்பான உணவுகளை வந்து எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி உணவுகளுக்கு வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கணும். அடுத்து என்ன மாதிரி உணவுகள் எடுத்துக்கக்கூடாதுன்னா, மெயின் விஷயம் புளிப்பான பழங்கள் வந்து எடுத்துக்க கூடவே கூடாது. புளிப்பான பழங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட பிஹெச் மாறும். ஸோ பிஹெச் மாறும் பொழுது ரத்தத்தோட பிஹெச்சும் மாறும்,
ஸ்கின்க்கு வந்து அந்த பிக்மெண்டேஷன் கிடைப்பதில் வந்து பார்த்திங்கன்னா காலதாமதம் ஏற்படும், இல்லைன்னா குறைபாடுகள் வந்து ஏற்படும். ஸோ அப்போ அது நெல்லிக்காய் ஆனாலும் சரி, புளித்த தயிரானாலும் சரி, புளித்த மாவானாலும் சரி, புளித்த பழங்களானாலும் வந்து எடுக்கக்கூடாது. ஸோ புளிப்பானது விஷயங்கள் அவாய்ட் பண்ணிடணும். அடுத்து ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கடல் சார்ந்த உணவுகள், ரொம்ப அசைவ உணவுகள் எடுத்துக்கக்கூடாது. என்ன காரணம்னா, நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இது ஒரு ஆட்டோ இம்யூன் டிஸார்டராகவும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ அவங்களுக்கு கட் லீக்கேஜ் இருக்கும் பொழுது இந்த உணவுகளில் அதிகமாக புரதம் இருக்குது. ஸோ இந்த புரதம் நம்ம உடலுக்கு வரும் பொழுது இது ஏதோ வெளியிலேருந்து வரக்கூடிய கிருமின்னு நினச்சி நம்ம உடம்பு வந்து எதிர்வினை தாக்குதல் நடத்தும். அப்போ அந்த பாதிப்புகள் அதிகமாக இருக்கிறது, இல்லை நம்ம உடம்புலேயே பெரிய ஆர்கன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்கின். ஸோ அங்கே தாக்குதல் ஏற்படுத்தும் பொழுது அதிகமாக இந்த மெலனின் வந்து பிக்மெண்ட் வந்து போக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி அசைவ உணவுகள், புளிப்பான உணவுகள் போன்றவற்றை வந்து அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெண்டு விஷயத்த ஃபாலோ பண்ணாலே போதும். க்ரீன் டீ போன்ற விஷயங்கள் எடுக்கிறப்ப, அதாவது நம்ம பிளட்டை நல்லா ப்யூரிஃபை பண்ண உணவுகள் எடுத்தாலே போதும், கண்டிப்பாக இந்த வெண்புள்ளிகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து புள்ளிகள் ஏற்பட ஆரம்பிச்சிடும். புள்ளிகள் ஏற்படலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வியாதி வந்துருச்சுன்னா நம்ம லைஃபே எண்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம நீங்கள் புரிஞ்சு மனசில் வந்து ஏற்றிக்காதீங்க. இன்னொரு விஷயம், இந்த வெண்புள்ளியை பொறுத்த வரைக்கும் நம்ம சமுதாயத்தில் நிறைய மாற்று கருத்துகள் வந்து இருக்குது. வெண்புள்ளி நோய் இருந்ததுன்னா ஒருவரிடமிருந்து ஒருவருக்கு ஒட்டும், அருகாமையில் உட்கார்ந்தால் ஒட்டும் அப்படின்னு, அதெல்லாம் தவறான விஷயம். அப்படிலாம் ஒட்டவே ஒட்டாது. பெற்றோர்களுக்கு இருந்தால் குழந்தைகளுக்கு வரணும் இருக்கலாம், பெற்றோர்களுக்கு இருந்தால் குழந்தைகளுக்கு வர வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இது வந்து உயிர் போகக்கூடிய ஒரு நோய் கிடையவே கிடையாது. ரொம்ப ரேராக வந்து பார்த்திங்கன்னா இது வேறு வகையாக வந்து ஜெனட்டிக் லிங்க்டு இருக்கும். ஸோ அதுதான் ரொம்ப பாதிப்பு ஏற்படும். அது பூர்வத்திலலாம் இது பண்ணும் சில பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ அது மருத்துவரிடம் நீங்கள் நேரில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நான் ஓவராலாக யூடியூப்பில் சொல்லிவிட்டு தேவையில்லாத பயத்தை வந்து ஏற்படுத்தாது. அதனால் என்னென்னா, இவங்க பெற்றோருக்கு இருந்ததுன்னா அவங்க குழந்தைகளை திருமணம் பண்ணுவதில் தயக்கம் காமிக்கக்கூடாது. அதனால் ஒரு பிரச்சனைகளும் கிடையாது. எதற்காக நான் சொல்கிறேன்னா, அண்மையில் ஒரு மருத்துவரே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருந்தார். என்னென்னா, அவங்க பெற்றோருக்கு இருக்குது, தாய் தந்தை இருவரில் ஒருவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை வந்து நிராகரித்தார்கள். இத்தனைக்கும் படித்த மருத்துவர். ஸோ அதனால் அந்த மாதிரி வந்து ஒரு சோஷியல் முட்டாள்தனத்தை வந்து நம்ம பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து ஒரு பெரிய வியாதி கிடையாது. வேணும்னா ட்ரீட்மெண்ட் எடுங்க, வேணான்னா ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டாம். ஆனால் இது எந்த வகையால் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வேறு செகண்டரியாக எதனாலையாவது ஏற்பட்டிருக்குன்னா அந்த நோய் நிலையை குணப்படுத்தணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதில் உணவுங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. செயற்கை உணவுகள் எதுவும் எடுக்காதீங்க. அசைவ உணவுகள், புளிப்பான உணவுகள் இது எடுக்காதீங்க. முட்டைங்கிறது ஓரளவுக்கு எக்ஸ்டெண்டுக்கு எடுத்துக்கலாம். வாரம் ஒரு முட்டை எடுத்துக்கலாமே தவிர தினமும் வந்து முட்டை சாப்பிடக்கூடாது. ஸோ அவ்வளோதானே தவிர, இது ஒன்றும் பயப்படக்கூடிய அளவில் பெரிய நோய் இல்லை. அதோடய தீவிரத்தை நீங்கள் உங்களுடைய மருத்துவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். யூடியூபோ இல்லை பொது வழியிலேயோ சொல்கிறத கேட்டு பயப்படாதீங்க. நன்றி.